கதை நம்ம பார்க்க போறது இளையான்குடி மாற நாயனார். இளையான்குடி என்ற ஊரில் உழவு தொழில் புரியும் வேளாளர் குலத்தில் பிறந்தவர் தான் மாறனார். உழவு தொழில் செய்து கிடைத்த வருமானத்தினால செல்வந்தராக விளங்கினார். இருப்பினும் என்றும் குறையாத சிவபக்தியையும் கடைபிடித்தார். சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதையே பெரும் செல்வமாக கருதினார். சிவனடியார் எவர் வந்தாலும், அவர்கள் எந்த நேரத்தில் வந்தாலும் அவரை அன்பு பொங்க உபசரித்து அவர் பாதங்களை கழுவி பூசை செய்து வணங்குபவர் இளையான்குடி மாறனார். பிறகு அறுசுவை விருந்து படைத்து சிவனடியார்களை வணங்குவார். இதையே தன் பிறவி பயனாக கருதி வாழ்ந்து வந்தார் இளையான்குடி மாறனார். இவ்வாறாக சிவனடியார்களுக்கு தொண்டு செய்து வந்ததின் பயனாக நாளுக்கு நாள் அவருடைய செல்வம் பெருகி அலகாபுரி குபேரனை போல் இளையான்குடியில் மாறனார் வாழ்ந்து வந்தார். அவ்வாறு இருக்கையில் செல்வம் மிகுந்திருக்கும் சமயம் மட்டுமல்லாது வறுமை நேரத்திலும் சிவனடியார்களுக்கு தொண்டு புரிபவர் இளையான்குடி மாறனார் என்பதை உலகிற்கு உணர்த்த விரும்பினார் சிவபெருமான். எனவே அவருடைய செல்வங்களை மெல்ல மெல்ல மறையும்படி செய்தார் நம் சிவபெருமான். எனவே வறுமை அவரை சூழ்ந்தது. என்னதான் வறுமை வாட்டினாலும் சிவனடியார்களுக்கு தன் வீட்டில் உள்ள பொருட்களை விற்று அன்போடு உணவளித்து வந்தார் இளையான்குடி மாறனார். அப்போது இதை உலகிற்கு தெரியப்படுத்துவதற்காக சிவனடியார் வேடம் தரித்து இளையான்குடி மாறனார் வீட்டை வந்தடைந்தார் நம் சிவபெருமான். அப்போது நல்ல மழைக்காலம், நள்ளிரவு நேரம். அன்று இளையான்குடி மாறனாருக்கு எவ்வித உதவியும் கிடைக்காததால் பசியை சமாளித்துக் கொண்டு உறங்காமல் இருந்தார். அப்போது கதவு தட்டும் சத்தம் கேட்கவும் வாசலுக்கு வந்து கதவை திறக்கிறார். அங்கு சிவனடியாரை கண்டதும் அன்போடு வரவேற்று உள்ளே அழைத்து சென்றார். மழையில் நனைந்த சிவனடியாரின் உடம்பில் உள்ள ஈரத்தை துடைத்து அமரச் செய்தார். பின் மனைவியிடம் சிவனடியாருக்கு உண்ண உணவு கிடைக்கும்படி செய்தார். பின் மனைவியிடம் சிவனடியாருக்கு உண்ண உணவு சமைக்கும்படி கேட்டார். அதற்கு மனைவியாரோ வருத்தமுடன் அவரை பார்த்தார். அதற்கு மாறனார், நமக்கு உணவில்லை என்றாலும் சிவனடியார் மகிழும்படி அவருக்கு பசியாற்ற வேண்டும், என்ன செய்து உணவளிப்பது சொல்வாயாக என்றார். அவரது மனைவியாரோ இன்னும் வருத்தத்தோடு, நம் வீட்டில் எதை வைத்து எப்படி சமைப்பது? விற்பதற்கோ வீட்டில் ஒரு பொருளும் இல்லை. அண்டை அயலாரிடம் கடன் வாங்கலாம் என்றாலோ அதற்கும் வழியில்லை. நாம் என்ன செய்வது என்று தீவிரமாக யோசித்தார். அந்த அம்மையாருக்கு ஓர் உபாயம் தோன்றுகிறது. உடனே தம் கணவரை நோக்கி, நம் வறுமை நீங்குவதற்காக இன்று வயலில் சென்னல் விதைத்தோமே, அவ்விதைகள் இப்போது சேற்றில் ஊறி முளைவிட்டிருக்கும். அவற்றை அள்ளிக் கொண்டு வந்தால் அவற்றை கொண்டு கூடியவரை சமைக்கலாம். இதை தவிர வேறு ஒரு வழியும் எனக்கு தோன்றவில்லை என்றார். தம் மனைவி கூறிய அவ்வார்த்தைகளை கேட்டதும் இளையான்குடி நாயனாருக்கு பெருஞ்செல்வம் பெற்றது போன்றதொரு பெருமகிழ்ச்சி உள்ளூர பொங்கியது. உடனே அவர் அங்கிருந்து புறப்பட்டார். விதை நெல்லை விதைக்கே வேளாளர்கள் பயன்படுத்துவார்களே தவிர விதையை குத்தி சாப்பிடும் வழக்கம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் மாறனாரோ சிவனடியாருக்கு எப்படியாவது சோறிட வேண்டும் என்ற ஆர்வத்தினால் அதை பொருட்படுத்தவில்லை, வயலுக்கு கிளம்பிவிட்டார். பெருமழை பொழிந்து கொண்டிருந்த அந்த நள்ளிரவில் எங்கும் ஒரே இருள் சூழ்ந்திருந்தது. வழித்திசை தெரியாத கும்மிருட்டு அது. அவ்விருளிலும் தமக்கு பழக்கமான வழித்தடத்தை குறிப்பால் உணர்ந்து கால்களினால் தட்டி தடவியவாறு தமது வயலை நோக்கி சென்றார் அவர். வயலை அடைந்ததும் மழை நீரில் மிதக்கும் சென்னல் முளைகளை தம் கைகளினால் சேகரித்து தம் கூடையை நிரப்பினார். பிறகு அந்த பெருங்கூடையை தம் தலை மீது தூக்கி சுமந்து கொண்டு வீடு நோக்கி வேகமாக திரும்பி வந்தார். அவர் வருகையை பேராவலுடன் எதிர்பார்த்தபடி அவருடைய மனையாள் தம் வீட்டு வாசலிலேயே காத்திருந்தார். நாயகர் வந்ததும் அவரது தலையில் உள்ள கூடையை அன்புடன் வாங்கிக் கொண்டு உள்ளே சென்றார். நெல் முளைகளில் படிந்திருந்த சேறு போகும்படியாக அவற்றை நீரினால் நன்றாக கழுவி ஊற்றினார். பிறகு அவர் தன் நாயகரை நோக்கி, நெல் வந்துவிட்டது, ஆனால் அடுப்பில் தீ மூட்ட விறகு இல்லையே என்றார். அதை கேட்டதும் மாறனார் தம் வீட்டின் கூரையோடு சேர்த்து கட்டப்பட்டிருந்த கொம்புகளை அறுத்து தள்ளினார். நாயனாரின் மனைவி அவற்றை முறித்து அடுப்பில் வைத்து தீயை மூட்டி ஈரமாயிருந்த நெல் முளைகளை வறுத்து அவற்றை உரலிலிட்டு குற்றி அரிசியாக்கினார். பிறகு அந்த அரிசியை அடுப்பிலிட்டு இனிமையாக சோறு சமைத்தார்.
பிறகு சோறு சமைத்து விட்டோம், காய்கறிக்கு என்ன செய்வது என்று தன் கணவனாரை நோக்கினார். உடனே மாறனார் தம் கொல்லைப்புறத்திற்கு சென்று அங்கு குழிகளில் முளைத்திருக்கும் சிறுகீரைகளையும் பூசணி முதலானவற்றின் புன்சை குறும்பயிர்களையும் கொண்டு வந்து தன் மனைவியாரிடம் கொடுத்தார். கணவர் மனமகிழ்வோடு கொடுத்த அக்கறிகளை அம்மையார் வாங்கி மிகவும் கவனமாக ஆய்ந்து நீர் விட்டு கழுவி சுத்தப்படுத்தி புனிதமான பாத்திரத்தில் வைத்து வகை வகையான கறிகளாக சமைத்தார். பிறகு தன் கணவரை நோக்கி கரிய முதுகலை காட்டி, இனி ஒப்புயர்வற்ற சிவனடியாருக்கு இங்கே விருந்து பரிமாறி திருப்தியாக அமுது செய்விப்போம் என்றார். சிவனடியாரோ ஒரு புறம் உறங்குபவர் போல படுத்திருந்தார். விருந்து தயாராகிவிட்டதை உணர்த்த விரும்பிய மறை நாயனார் அச்சிவனடியாரின் முன்னே சென்று துயிலை நீக்கலானார். அவரின் துயிலை கலைத்து திருவமுது செய்ய அருள்க என்று மாறநாயனார் அன்புடன் அழைத்தார். உடனே சிவனடியார் வேடம் தாங்கி வந்த சிவபெருமான் சோதி வடிவமாய் எழுந்து தோன்றினார். அந்த சோதி வடிவமான காட்சியை கண்ட நாயனாரும் அவரது மனைவியாரும் திகைத்து குழம்பி நின்றார்கள். சிவபெருமான் மனம் மகிழ்ந்து இடப வாகனத்தில் உமாதேவியோடு அவர்களுக்கு காட்சி தந்தருளினார். பிறகு அவர் தம் திருத்தொண்டரான மாறனாரை பார்த்து, அன்பனே, அறுசுவை உணவை என் அடியார்களுக்கு படைத்து அன்பர் பூசை செய்த அன்பனே, நீ உன் மனைவியாரோடு என் பெரு உலகத்தை அடைந்து எம்மிடம் வருக. அங்கு செல்வத்தில் சிறந்த குபேரன் சங்கநிதி பதுமநிதி முதலிய செல்வங்களையெல்லாம் கையில் ஏந்தியவாறு உங்களுக்கு பணிபுரிவான். அங்கு நீங்கள் இணையற்ற இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு இருப்பீர்களாக என்று திருவாய் மலர்ந்தருளி மறைந்தார். இளையான்குடி மாறநாயனாரும் அவரது மனைவியாரும் பேரின்ப வீட்டை அடைந்தார்கள். அப்பெரியாரின் திருவடிகளை வாழ்த்தி வணங்குவோம்.